நல்லா இருக்கியா ஜோதி? மெயினு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் விசா. என்னமோ டேடி எப்ப வருவாரு, டேடி எப்ப வருவாரு குழந்தைதான் கேட்டுக்கிட்டே இருக்க. ஜோதி, டேனியல பத்தி? நோ விசா, அவன் பேரை சொல்லாதீங்க. ப்ளீஸ், அவன் பேரை சொல்லாதீங்க. எதுக்கு ஆத்திரப்படு? ஆத்திரப்படாம வேற என்ன செய்ய முடியும் விசு? கலகலால இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி கதி கலங்க வச்சுட்டேன் விசு. இடியட் விசு, பேலும் கிடைக்கல, எந்த வித குழுவும் கிடைக்கல. எனக்கு அந்த ஆண்டவ மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. ஜோதி, தெய்வம் இருக்கு. தெய்வம் இருக்காரு. கேளு ஜோதி. சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் என்கிட்ட இருந்த எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லல்ல? ஆமா. அப்படின்னா டேனியல பத்தி மட்டும் என்ன? நீங்களும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம்? காரணம் டேனியல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தர்மராஜுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்தது உண்மை. அந்த கோபத்துல நீங்க டேனியல வர வச்சு நீங்கதான் தர்மராஜ கொலை செய்ய. உண்மையை சொல்லுங்க, அப்பதான் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்கும். சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. சபாஷ், எவ்வளவு பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. அன்னைக்கு இங்க வந்து விசு என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னப்ப மனைவி நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பெண்புத்தி பின்புத்தி நிரூபிச்சிட்டீங்க. இங்க பாருங்கம்மா, இவருக்கு இப்போ உடம்புல மட்டும்தான் காயம் பட்டிருக்கு. இந்த காயம்லாம் மருந்து போட்டா ஆறிப்படும். ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கு, அது இவரோட மனசையே புண்படுத்திருக்கு. இதயத்துல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தே கிடையாதுமா, அந்த வடு ஆறவே ஆறாது. இந்த விஸ்வநாத்த எனக்கு கொஞ்ச நாளா தம்மா தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நாள்லயும் அவன் மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரும் நீங்களும் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க, அப்படி இருந்தா அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களேம்மா. அவ என் மனைவியா இங்க வரல சார், ஒரு வக்கீல தான் வந்திருக்க. வக்கீலமா? என் மனைவி ஜோதி மேல சத்தியம் பண்ணி சொல்ற, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நட்புக்கு உயிர் கொடுக்கிறனா டேனியல ஒரு நண்பனா பார்த்தேன்னு தவிர அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா எதுவுமே தெரியாது. என்ன நம்பு? நம்பு பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க விசு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சாகுற வரைக்கும் உங்க நிழலா இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடுத்த நானே. இன்னைக்கு அந்த திலகவதியோட பேச்சு கேட்டு உங்களுக்கு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு உங்க மனசு புண்படுத்திட்ட, உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, அப்பா, அப்பாடா நல்லவர, ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா, இவன் எதுக்கு நம்மள போல பண்றா? இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட.
நான் தான் அங்கே சொன்னல என் கடமை தான் செய்றேனே. அப்புறம்னா இந்த பாரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னைய ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர என்ன அது? என்னோட அழக அது நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். ஏங்க கரெக்டா நோட் பண்ணுங்க பாக்கலாம். என்ன ஒவ்வொரு துணியா கலட்டா எங்க என்ன ஆக போதோ? அம்மா பாத்துக்க நல்லதா பண்ணுவலுமே. இந்தமா இந்த பாரு நீ நிச்சயமான பொண்ணு, அடுத்த வீட்டுல போய் வாழ போறவ. நீ செய்யறது ரொம்ப தப்பு. ஆமா நீங்க தில்வாலே துல்லனியா லே ஜாயேங்கே படம் பாத்தீங்களா? என்னது தில்வாலே துல்லனியா லே ஜாயேங்கே? அச்சோ எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயவுசெய்து நீ கிளம்பு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா, கடைசியில அவங்க ரெண்டு பேரும். அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள்ள, அவன் வேற யாரும் இல்ல. நான் தாண்டா ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லு அனுப்புனா. இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருவாளுக்கு வேற வசதா நிறுத்துறா. நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பார்த்தவர். இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். இந்தாடா தாலி கட்டுற. கட்டுங்க. கட்டிடுமா? அருவா கையில வச்சிருக்கானே. அவன் கிடக்குறான். ஹலோ மிஸ்டர் சத்யா. வெல்கம் சிபிஐ திலகவதி. என்னோட ஒரு கே விளையாட வரீங்களா? உன்னோட சேர்ந்து விளையாட நான் வரல, உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி காட்ட வந்திருக்கேன். இந்த மாதிரி டைலாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. எஸ் ஐ நோ. உனக்கு சுவிட்சர்லாண்ட்ல கெஸ்ட் ஹவுஸ், சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட், இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் பின்னாடி உன்னோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நேருக்கு நேரு மோதுற ஒரு புலி இல்ல, முகம் காட்ட முடியாத கோழையான பூனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கண்ணா இருக்கிறது கதர், முதுகெலும்பா இருக்கிறது காக்கி, ஆதரவா இருக்கிறது காவி, இவங்க சப்போர்ட்ல தான் நீ இந்தியாவில மகாராஜா மாதிரி இருக்கேன்னு தெரியும். பட் இந்த சத்யா சதிகாரன்னு எல்லாருமே சொல்ற மாதிரி நான் பண்றேன். இம்பாசிபிள். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தடி தடி ஆம்பளைங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியல. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் எ லேடி, ஐ மீன் வீரத்துக்கு முழு உதாரணமா இருந்த ராணி மங்கம்மா, சாந்தத்துக்கு மற்றொரு பெயரா இருக்கிற மதர் தெரேசா, சுதந்திரத்துக்கு போராடின சரோஜினி நாயுடு, சமத்துவத்துக்கு கொடி பிடிச்ச இந்திரா காந்தி, உன்னை பெத்தெடுத்தவளும் ஒரு பொண்ணுதாங்கறத மறந்துடாத. வாவ், டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சொல்ல போறது கேளு, அது இன்னும் நல்லா இருக்கும். தர்மராஜ் கொலைக்கு திட்டம் போட்டவன் நீ, இன்னும் தீத்து கட்டினது டேனியல், விஸ்வநாத் நிரபராதி இன்னும் எனக்கு தெரியும். குட், வெரி குட். ஆனா உன்னால நிரூபிக்க முடியாது. ஐ கேன் ப்ரூவ் இட். உன்னோட டேனியல வெளியே கொண்டு வந்து உண்மை எதுன்னு புரிய வைக்கிறேன். உன்னை தூக்கு மேடையில ஏத்தி காட்டுறேன். என்ன ஏசி ரூம்ல கூட வேர்த்து கொட்டுது? இந்த தொடச்சுக்க. இந்த சின்ன வெள்ள துணிய பெருசாக்கி ஓ பணத்து மேல போர்த்த வேண்டியிருக்கும். பீ கேர்ஃபுல். இந்த தெலுங்குபதி என்னைக்கும் சாவுக்கு அஞ்சிரவ இல்ல, உன் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ. சத்யா கவுண்ட் யூர் டேஸ். Woo!
நீங்க எங்கே? விஸ்வநாத் கையெழுத்து போட்டானா? சீக்கிரமா வாங்கிடுறேன் சார். நானே வாங்கறதா உத்தமம். எங்க எங்க இந்த விஸ்வநாத் சார்? சார் சார், இங்க நீங்க வந்ததே தப்பு. நேரடியா நீங்க இந்த விஷயத்துல தலையிட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தெரிஞ்சிடும். என் எதிர்காலமே நாசமாயிடும். இப்ப என்னோட ஃபியூச்சர் பாழாயிடும். அந்த சிபிஐ திலகவதி என்கிட்ட வந்து ஓ விஷயம் எல்லாருக்கு தெரியும், உன்னை அரெஸ்ட் பண்ற பாருன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கா. அதனால இன்னைக்கு இந்த கதைக்கு மங்களம் பாடும். ஐ வாண்ட் விஸ்வநாத் சிக்னேச்சர் அண்ட் ஐ வாண்ட் டு கில் டேனியல் வித்இன் 24 ஹவர்ஸ். சார், இன்னும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அவன் எலும்பை எண்ணி நான் கையெழுத்து போட வைக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கையெழுத்து வாங்கலன்னா நாளை காலையில சூரியனை பார்க்க மாட்டேன். என் பேரு சத்யா, நான் சொல்றதும் சத்தியம். That's it. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் முடிவு பண்ணது எல்லாம் கரெக்டாவே இருக்கு. மேடம், விஸ்வநாத் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். கையெழுத்து போடலன்னா நாளைக்கு காலையில அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த சத்யா ஜெயிலர் கிட்ட வான் பண்ணிருக்கான். நினைச்சது நடக்கலன்னா விஸ்வநாத கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க. மேடம், உங்களால மட்டும்தான் விஸ்வநாத காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஜெயிலர் விஸ்வநாத சித்திரவதை செஞ்சானிக்கே அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவனை பயன்படுத்தி அவனை ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிக்கதா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். Now I got him. பாருங்க, எந்த பதவியை அவன் தப்பா யூஸ் பண்றானோ அதே பதவியை நீங்க யூஸ் பண்ணி விஸ்வநாத காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்திச்சே ஆகணும். டியூட்டி இஸ் காட், டூ ஹிம் ஜஸ்டிஸ். எஸ் மேடம். இந்த கையெழுத்து போடு. போட மாட்டேன். யூ பாஸ்டர், நீ என்னை ஏமாத்த பார்த்த? ஆய், அடிக்கிற அடியில குணமாயிடுவேன். நீதான் வெறிபிடிச்ச மிருகமா மாறிட்ட. இன்னொரு தராம மேல உன் கை பட்டது, உன் உயிருக்கு நான் பொறுப்பாடி இல்லை. நான் சொல்றத கேளு. என்கிட்ட விளையாட, நான் உன்னை விட சீனியர் ஆபீசர். விளையாடாத, போடா. தப்பிச்சு போடு. இந்த வெளியே தப்பிச்சிரு. ஏய் விடு.